கர்நாடக மாநிலம் மைசூருக்கு கடந்த ஆண்டு வந்தபோது பிரதமர் மோடி தங்கியிருந்த நட்சத்திர விடுதிக்கு 80 லட்சம் ரூபாய் கட்டணப்பாக்கி வைக்கப்பட்டுள்ளதாக விடுதி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. 2023 ஏப்ரல் மாதம் நடந்த பந்திப்பூர் புலிகள் காப்பக பொன் விழாவை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். தேசிய புலிகள் காப்பகம் மற்றும் மத்திய சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்றத்திற்கான துறைகள் இணைந்து மைசூருவில் நடத்திய இந்த நிகழ்ச்சிக்கு 6,33,00,000 ரூபாய் வரை செலவானது. ஆயினும் மத்திய அரசிடமிருந்து 3 கோடி ரூபாய் மட்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. எஞ்சிய 3,33,00,000 ரூபாய் தரப்படவில்லை. இது தொடர்பாக மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. பிரதமர் மோடி பங்கேற்றதால் பல கூடுதல் வசதிகள் செய்யப்பட்டதாகவும், இதனால் நிகழ்ச்சிக்கான செலவு திட்டமிடப்பட்டதை விடவும் 2 மடங்காகிவிட்டதால் செலவு தொகையை அனுப்புமாறு மாநில வனத்துறை தொடர்ந்து கடிதம் எழுதி கொண்டே இருந்தது. ஆனால் அந்த தொகையை மாநில அரசே செலுத்த வேண்டும் என்று மத்திய அரசின் தேசிய புலிகள் காப்பக கழகத்திடமிருந்து பதில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. அதேபோல மைசூருவில் பிரதமர் தங்கிய நட்சத்திர விடுதியின் கட்டணத்தையும் மாநில அரசே ஏற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டிருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மாநில அரசிடமிருந்து விடுதி கட்டணம் உள்ளிட்ட இதர கட்டணங்களை செலுத்துமாறு கடிதம் அனுப்பப்பட்டும் இதுவரை மத்திய அரசிடமிருந்து பதில் கிடைக்கப்பெறவில்லை என்று கூறப்படுகிறது. இதற்கிடையே நட்சத்திர விடுதியின் நிதித்துறை பொது மேலாளர் வனத்துறைக்கு இது தொடர்பாக கடிதம் எழுதியுள்ளார். 12 மாதங்கள் கடந்த பிறகும் விடுதி கட்டணம் உட்பட நிலுவையில் உள்ள 80,06,000 ரூபாயை செலுத்தவில்லை என்று கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு வருடத்துக்கு 18% வட்டியும் விதிக்கப்பட்டு 80 லட்சத்துடன் கூடுதலாக 12,09,000 ரூபாய் இணைத்து அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதாகவும், இதனால் விடுதியின் நிர்வாகச் செலவுகள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் நட்சத்திர விடுதி தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஜூன் 1 தேதிக்குள் நிலுவையை செலுத்தாவிட்டால் சட்டரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று விடுதி நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஜெகநாத். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.